கருத்து பார்க்கறது. கொஸ்டின் நம்பர் ஃபைவ், எக்ஸசைஸ் 3.9. ஹியர் யூ கன்சிடர் எல்எச்எஸ் எனர்ஜி ஏ காஸ் ஏ, தென் பி காஸ் பி, தென் சி காஸ் பி. இது கொஞ்சம் பெரிய சம்பளம், கொஞ்சம் பார்சல் செய்யலாம். ஏக்கு பண்ணா ஜென்ல இருக்கலாம், அந்த இதில் இருக்கும் இல்லையா. ஸோ டூ ஆர் சைன் ஏ காஸ் ஏ, தென் டூ ஆர் இந்த ஏ பி சி இருக்குல்லையே, அது போல அந்த வேலையே இருக்கு. டூ ஆர் சைன் பி காஸ் பி, தென் சிக்கு பதிலாக டூ ஆர் சைன் சி. அதுக்கப்புறம் காஸ் சி வந்து இந்த இடத்துல ஏற்கனவே இருக்கு. இது ஆர் வந்து காமனாக இருக்கேன். ஸோ டூ ஆர் சைன் ஏ, தென் சாரி டூ டூ சைன் ஏ காஸ் ஏ, தென் டூ சைன் பி காஸ் பி, தென் டூ சைன் சி காஸ் சி. ரொம்ப ஈஸியான சொல்றது. ஸோ ஆர் இது எப்படி இருக்குன்னா, சைன் டூ ஏ வி நோ த ஃபார்முலா, சைன் டூ ஏ ஈக்குவல் டு டூ சைன் ஏ காஸ் ஏ. இந்த ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். தென் சைன் டூ பி, தென் சைன் டூ சி. இப்போ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டேன். சைன் சி ப்ளஸ் சைன் பி, சைன் சி ப்ளஸ் சைன் பி ஈக்குவல் டு, இந்த ப்ளஸ் வந்து ப்ராடக்ட் ஆகும், டூ சைன் சி ப்ளஸ் சி பை டூ இன்டு காஸ் சி மைனஸ் பி பை டூ. ஸோ இந்த ஃபார்முலா அப்படி டூ, இந்த டூ மறக்காம போட்டுக்கணும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல மறக்காம பாயிண்ட் மாதிரி இருக்கணும். தென் காஸ் சி மைனஸ் சி பை டூ, இது கம்ப்ளீட்டா ஃபார்முலா தான். ஃபார்முலா தெரியலன்னா இந்த இதை அட்டன் பண்ணவே முடியாது. ஏன்னா டீச்சர்ஸே கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஆனால் இந்த ஃபார்முலா வந்து தெரியணும். ஸோ டூ சைன் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி, தென் சைன் டூ சி. இப்போ இங்கே பார்த்துங்க, இது வந்து ப்ராடக்ட் நல்லா ஞாபகத்தில் இருக்கேன். இந்த ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 180. இங்கே போர்டில் தெரியுமா என்னவோ தெரியல. இன்னும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 180. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு, ஏ ப்ளஸ் பி இருக்கா, அப்போ சி ஈக்குவல் டு 180 மைனஸ் ஏ ப்ளஸ் பி அப்படின்றது எடுக்கலாம். அப்போ ஆர் பிராக்கெட் டூ சைன் 180 மைனஸ் சி, சரி ஏ ப்ளஸ் பி எழுதிட்டு இந்த இடத்துல சி அப்படின்னு சொல்லி பண்ணுறது. தென் காஸ் ஏ மைனஸ் சி, தென் சைன் டூ சி ஈக்குவல் டு டூ சைன் சி. ஏன்னா இது வந்து செகண்ட் குவாட்ரன்ட், ஒரு செகண்ட் குவாட்ரன்ட்ல சைன் வந்து ப்ளஸ். ஸோ இந்த இடத்துல சைன் சி, தென் காஸ் ஏ மைனஸ் பி. இதை வந்து திரும்ப இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். எதனால அப்படின்னா, இந்த சைன் சி இருக்கு, அது நோட் பண்ணிட்டே வந்து சைன் சி வந்த உடனே உடனே இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணும். ஸோ டூ சைன் சி காஸ் ரெண்டு மூணு டைம் அதை போட்டு பார்க்கணும். நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் இல்லை, அதிக டைம் போட்டு பார்த்தா மட்டும்தான் இந்த தமிழை கொஞ்சம் அட்டன் பண்ண முடியும். அப்போ இதில் இதுலேயும் சயின்ஸ் இருக்கு, இங்கேயும் சயின்ஸ் இருக்கு, அது வெளியில் எடுத்துது. ஸோ டூ ஆர் சயின்ஸ் மீதி என்ன இருக்கு, இங்கே காஸ் ஏ மைனஸ் சி, தென் ப்ளஸ் காஸ் சி. பட் ஒரே மாதிரி ஸ்டெப்பாக தான் இருக்கும், த்ரோட் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஸ்டெப்பாக தான் இருக்கும். தென் காஸ் ஏ மைனஸ் பி, இந்த காஸ் சியை திரும்ப எப்படி எழுதலாம், இந்த இடத்துல சி ஈக்குவல் டு 180 மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. ஸோ 180 மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. 180 இந்த எங்கே இருக்கும், 180 மைனஸ் இந்த இடத்துல இருக்கும். அதில் காசோட வேல்யூ என்ன, மைனஸ் இல்லையா. ஸோ டூ ஆர் சைன் சி
cos A minus B. இந்த பிரச்சனை இது minus ஆகுது because இது வந்து cos ஓட வேல்யூ வந்து minus. So cos A plus B. Again இந்த ஃபியோ ஃபார்முலா வரும். So 2 of sin C and you know cos difference minus cos sum. இதுல ஃபார்முலா கிளியர் இருக்கலாம். You know the formula cos difference minus cos sum equal to இது வந்து x minus y இருக்கு, இது வந்து x plus y இருக்கு. So 2 sin x cos y. So இந்த ஃபார்முலாவை இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல அப்ளை பண்ணும். காஸ் டிஃபரன்ஸ் மைனஸ் காஸ் சம் புக்ல இருக்கு. காஸ் டிஃபரன்ஸ் மைனஸ் காஸ் சம் டிஃபரன்ஸ் சம் ஈக்குவல் டு 2 இருக்கு. இதுவே சம் வந்து டிஃபரன்ஸ் அந்த பக்கத்துல இந்த இடத்துல மைனஸ் வரும். பட் நம்ம சம் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது தகுந்த மாதிரி இதை எடுத்துக்கிறோம். 2 சைன் ஏ எக்ஸ் வருஷத்துல ஏ தென் என்ன இருக்கு காஸ் தெரியல கூட அதுல நீ பாத்துக்க. இங்கே காஸ் சொல்றது சைன். இப்போ நானே மறந்துட்டேன். அப்போ அது பார்த்தோன்னா எல்லாமே வந்து சைன். இங்கேயும் சைன் இருக்கணும், இங்கேயும் சைன் இருக்கணும். ஸோ 2 சைன் ஏ சைன் ஒய். ஸோ 2 சைன் ஏ சைன் பி. வாங்கலாம் எழுதி எழுதி பார்த்தீங்கன்னா இந்த நம்ம அட்டன் பண்ணவே முடியாது. இப்போ இதில் இந்த 2 அப்படியே வச்சுக்க. 2 ஆர் sin A இப்படியே இருக்குங்க. இந்த 2 வெளியே இருக்குது. இந்த sin A பக்கத்தில் எழுதிக்க. sin B sin C நான் அந்த மாதிரி A வேணும் நமக்கு. இது நம்ம வேல்யூ வந்து ஏன்னு தெரியும். ஆனால் பிகினிங் நம்ம ஃபார்ம் எழுதியிருந்தோம். ஸோ ஈக்குவல் டு 2 A sin B sin C. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆறு. கொஞ்சம் ஃபார்முலா வந்து நல்லா தரவாக தெரிஞ்சு இல்லாட்டி கஷ்டம். நானே பாருங்க இடத்துல வந்து தப்பிட்டேன். பட் அதை பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கணும். அங்கே ரெண்டுமே சைனாக இருக்கு. அப்போ உடனே கற்றுனதை சைன்னு சொல்லி மாற்றணும். ஸோ தேங்க்ஸ்.